ரெஃபரி பி ரேங்கில் தென்னிந்தியாவில் முதல் நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். என் வாழ்நாள் முழுதும் வரை உலக கடாத்த நடுவராக செயல்படுவது பெருமை அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2015 உலக கராத்தே நடுவராக செயல்பட்டு வந்தேன். இப்போது தற்போது துபாயில் நடைபெற்ற நடுவர் தேர்வில் ரெஃபரி பி ரேங்கில் தென்னிந்தியாவில் முதல் நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். இதற்கு வாய்ப்பளித்த எங்கள் நிரந்தர மானசீக தலைவர் சென்சை கராத்தே தியாகராஜன் அவர்களுக்கும், எனது குருவும் மற்றும் தந்தையுமான எனது மாஸ்டர் ஜோஷி எஸ்கே லஞ்சல் அவர்களுக்கும், மற்றும் மாவட்ட சங்கத்திற்கும், மற்றும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே சங்கத்தின் தலைவர் ஜேக்கப், பொதுச் செயலாளர் சென்சை அல்தாஃப் ஆலம் அண்டு பொதுச் செயலாளர் அட்மின் முத்துராஜ் அவர்களும், மற்றும் டெக்னிக்கல் டைரக்டர் ராஜசேகர் அவர்களும், மற்றும் சீனியர் மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை அளித்த எல்லோருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். புரியல, உலக நடுவராக இதுக்கப்புறம் அடுத்த ரேங்க்குக்கு அப்புறம் என்னோட முழு பணியே கராத்தே பணி, அதனால் என் வாழ்நாள் முழுதும் வரை உலக கராத்தே நடுவராக செயல்படுவது பெருமை அடைகிறேன். இது வந்து ஒரு தியரி மற்றும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதில் வந்து ஒரு 18 எக்ஸாமினர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து தியரியில் வந்து 100 out of 95% அண்ட் அபவ் இருக்கணும். ப்ராக்டிக்கலில் 5 out of 4 எபவ் இருக்கணும். அப்படிங்கும் போது ரெஃபரி ரேங்க் கொடுப்பாங்க. மற்றபடி மார்க் கம்மியாக இருந்ததுன்னா ரெஃபரி ரேங்க்கு கிடையாது. அதே மாதிரி டோர்னமெண்ட்டில் இந்த காம்படிஷன்ஸில் நம்மளோட பார்ட்டிசிபேஷன், நாங்கள் ரெஃபரியாக செயல்படும் போது எதனா தவறுதல் இருந்தாலும் இதனுடைய தகுதியை டீப்ரமோட் செய்யக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு உண்டு. மொத்தம் உலக கராத்தே சங்கத்தில் 198 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. அதில் 178 நாடுகள் இந்த போட்டியில் பங்கேற்றது. போட்டி வந்து நவம்பர் 16 21 வந்து துபாய் ஹந்தம் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் நடைபெற்றது. அது ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்குது. எல்லாருமே பங்கேற்கலாம் அந்த உலக கராத்தே போட்டியில். தமிழ்நாட்டிலேருந்து இப்போ இந்த வருடம் வாய்ப்பில்லை. கொரோனா காலத்தில் நம்ம டோர்னமெண்ட் நடந்ததுனால வாய்ப்பு கிடைக்கப்படவில்லை. மற்றபடி வர அடுத்த மாதம் மாநில போட்டியும் தேசிய போட்டியும் நடைபெறுவது. ஸோ வரும் காலங்களில் உலக கராத்தே பயிற்சியாளர்கள் போட்டியாளர்கள் பங்கேற்க அதிக வாய்ப்பு உள்ளது.